கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவேல் 2:19. இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன், நீங்கள் அதனாலே திருப்தி ஆவீர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இனி நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக இருக்க மாட்டீர்கள். நிந்தை என்பது எல்லா விதத்திலையும் தீமையானது, அவமானத்தையும் கொண்டு வருகிறது. பிள்ளை இல்லை என்பதினாலும், விதவை கோலத்தில் இருப்பதினாலும், துர்மார்க்கரால் வரும் நிந்தையானாலும், வியாதியினால் வரும் நிந்தையானாலும் அவமானத்தை கொண்டு வருகிறது. ஆவியை கலக்கமடைய செய்கிறது. நிந்தனையினால் தலைகுனிவை ஏற்படுத்துகிறது. தேவ பிள்ளைகளே, நீங்கள் நிந்தனையின் பாதையிலே நடக்கின்ற சூழ்நிலையில் கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். நிர்வாண கோலத்தில் சிலுவையில் தொங்கிய அவர் எவ்வளவு நிந்தனைகளையும் அவமானங்களையும் சகித்திருப்பார் என்பதை எண்ணி பாருங்கள். மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தானே ரட்சிக்க திராணி இல்லை என்று அவரை நிந்தித்தார்கள். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று பரியாசம் செய்தார்கள். வேதத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறார், உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன், உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது, நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை, தேற்றுகிறவர்களுக்காக காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். 69:7-20 நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் நிந்தனைகளை சகித்து கொண்டிருப்பதை ஒருவரும் காணாவிட்டாலும் அதே வழியாக கடந்து சென்ற கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அன்போடு உங்களை அரவணைத்து, இனி நீ புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக இருக்க மாட்டீர்கள், நிந்தை சுமந்த உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். தானியம் என்பது கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது. திராட்சை ரசம் என்பது கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாய் இருக்கிறது. கர்த்தர் உங்களை நிந்தித்த எல்லா சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஜபம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் மகா உன்னதமான தேவன். எங்களுடைய எல்லா அவமானத்தையும் நிந்தையும் நீர் அறிந்திருக்கிறீர். நீர் கொடுத்த இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் சத்ருவின் திட்டங்களை தவிடு பொடியாக்கி போடும். இந்த சத்ருவுக்கு முன்பாக வெட்கம் அடையாதபடி செய்யும். நீரே எங்களை ஆசீர்வதியும். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.